கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் எண்பத்தி நான்கு வசனம் நான்கு உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பைபிள்ல இருக்கிற சம்பவத்தின் மூலமா நிச்சயமாக இந்த கால வேளையில நம்மோடு ஆண்டவர் பேச போகிறார் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கற்றாரு சாலமோன் ராஜா அவர் கட்டிட்ட பிறகு தேவ சமூகத்துல அவர் பண்ண விண்ணப்பம் என்னன்னா தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் நான் கட்டின இந்த ஆலயம் உமது அடியேன் இந்த ஆலயத்துல செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலம் ஆகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்ப விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்துல அதை நீர் கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக என்று சொல்லி இன்னும் அநேக காரியங்களை தேவ சமூகத்துல இந்த சாலமோன் ராஜா விண்ணப்பம் பண்ணுகிறாரு இப்படியாய் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற வேலையில தான் அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்ததாம் கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்றாம் அது மாத்திரமல்ல கர்த்தர் கிபியோனில சாலமோனுக்கு தரிசனமானது போல ரெண்டாந்தரமும் சாலமோனுக்கு தரிசனம் ஆகிறாரு கர்த்தர் சாலமோனை பார்த்து சொன்ன காரியம் நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம் அம்பிரியமானவர்களே கர்த்தருடைய ஆலயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையா இருக்கட்டும் எந்த போராட்டமா இருக்கட்டும் தேவனுடைய ஆலயத்துல போய் அதிகமாய் உங்க கண்ணீரை வடியுங்க தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுங்க அன்று அண்ணால் குழந்தை இல்லாத காரணத்தினால அதிக மனமடிவு அடைந்திருந்தா அவள் தெரிந்து கொண்ட ஒரு இடம் தேவனுடைய ஆலயம் தேவ ஆலயத்துல போய் விண்ணப்பம் செய்தபோது அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் அவருடைய கண்கள் திறந்திருந்தது அவள் பண்ணின விண்ணப்பம் தேவ சமூகத்துல எட்டினதுனால கர்த்த அண்ணாலை ஆசிர்வதித்தார் பிரியமானவர்களே அன்று எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது ஆலயம் தேவனுடைய போய் வைத்து தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார் அவருடைய பிரச்சனை எல்லாம் மாறி போனது நீங்க எந்த காரியத்துக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க தெய்வ ஆலயத்தை தெரிந்து கொள்ளுங்க ஆலயத்துல போய் உங்களுடைய செபங்களை உங்க விண்ணப்பங்களை வைங்க நிச்சயமாய் வானத்திலிருந்து பலன் கிடைக்கும் அக்கினை இறங்கி வரும் கத்தடத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு கடந்து வரும் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறாரு எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார் கத்தடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நான் நாடுவேன் நான் கத்த அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்துடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதக்காரனுக்குள்ளாக ஒரு வாஞ்சை ஒரு தாகம் தேவ ஆலயத்தை ஆராய்ச்சி செய்யணும் தேவ சமூகத்துல அதிகமாய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்ச இருந்தபடினாலதான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிற ஆம்பிரியமானவர்களே ஆண்டவருடைய வீட்டுல அவருடைய சன்னதியில யார் யாரெல்லாம் தங்கி இருக்கிறீர்களோ நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள் அவர்கள் எப்பொழுதும் கத்தரை துதித்து கொண்டிருப்பார்களாம் இப்படியாய் ஆண்டவருடைய சன்னதியில் தங்கி இருக்கிறவங்க அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவா நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவாங்களாம் மழையும் குளங்களை நிரப்புமா அவர்கள் பலத்தின் மேல் அடைந்து ஷீனில் தேவ சன்னதியில வந்து காணப்படுவார்கள் இந்த கால வேலையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் ஒரு மாற்றங்களை தரப்போகிறார் தேவனுடைய வீட்டுல வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் காட் பிளஸ் யூ செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த டிவோஷனை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பீராக தேவ சமூகத்தில் எந்த காரியத்துக்காக அதிக நாள் செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை சீக்கிரத்துல கத்தர் வாய்க்க பண்ணி தருவீராக சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆ மீன் உங்களது செப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக டிவோஷன் மூலமா உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நீங்கள் நம்புனீர்கள் ஆனால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ